குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 26/2/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கமாடிட்டி மார்க்கெட் சம்மந்தமான சந்தேகங்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 26 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் கம்ப்ளீட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக பல செய்திகள் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 107 புள்ளிகள் டவுன்லையும், நிக்கி 101 புள்ளிகள் டவுன்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி 139 புள்ளிகள் டவுனாக, கிட்டத்தட்ட 1.5% டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு, 10,740 அப்படிங்கிற லெவலில். அடுத்து கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டிஸை கவனிக்கும் போது குளோபல் வைஸில் க்ரூட் ஆயில் 0.65% டவுனாக 55 ரூபீஸ் அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 0.45% டவுனாக 64.49 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. கோல்டு சில்வர் பாசிட்டிவாகவும், அதுக்கப்புறமா நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாகவும், அலுமினியம், அதுக்கப்புறம் லெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஜிங்க், நிக்கல், காப்பர் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய கமாடிட்டிஸ் ட்ரேடிங் ஓப்பன் ஆகி கோல்டு 227 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், சில்வர் 294 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 2 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நீக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸ். ஸோ யூரோப்பில் ஜெர்மன் ஜிஎஃப்கே கன்சியூமர் கிளைமேட் டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி ஜிபிபியில் ஹையஸ்ட் ரீட் லெண்டிங் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் ஹியரிங்ஸ் இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது. யூஎஸ்டியில் பில்டிங் பெர்மிட்ஸ், ஹவுசிங் ஸ்டார்ட்ஸ் இந்த டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டியில் ஹெச்பிஐ மந்த் ஆன் மந்த் டேட்டா இருக்குது. எஸ்என்பிசிஎஸ் கம்போசிட்ஸ் 20 ஹெச்பிஐ இயர் ஆன் இயர் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெடரல் சேர் பவல் டெஸ்டல்ஸ் இருக்குது. ஜிபி கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நியூசிலாண்டில் ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் டன் குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி குளோபல் வைஸில் நாம் கவனிக்க வேண்டிய ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி டேட்டா. இப்போ நம்ம அடுத்தது கமாடிட்டிஸு பிவோட் லெவல்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 33,372 அப்படிங்கிற லெவலில், 33,205 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 33,467 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சில்வர் 40,131 அப்படிங்கிற லெவலில், 39,849 லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 40,287 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. க்ரூட் ஆயில் 3,980 அப்படிங்கிற லெவலில், 3,868 கீழே சப்போர்ட்டும், 4,045 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. காப்பர் 462 அப்படிங்கிற லெவலில், 457 கீழே சப்போர்ட்டும், 464 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. லெட் 145.9 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 147.5 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நிக்கல் 918 அப்படிங்கிற லெவலில், 905 கீழே சப்போர்ட்டும், 927 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஜிங்க் 192.6 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 195.4 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 197.8 அப்படிங்கிற லெவலில், 196.5 கீழே சப்போர்ட்டும், 199.6 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அலுமினி 134 அப்படிங்கிற லெவலில், 132 கீழே சப்போர்ட்டும், 134.8 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிச்சயமாக பெனிஃபிட்டான தகவல்கள் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட் சம்மந்தமான தகவல்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் குயரியை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.